நான் ஆன்மீக வாதி தான், ஓகே, நான் இறைவனை தொடுபவன் தான், இறைவனுடைய ஆங்கை தான் என்ன தூண்டணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான். அது வேற வேற, இது வந்துட்டு நானே தேர்ந்தெடுத்துக்கிட்ட எனக்கான வழி, ஓகே, அவ்வளவுதான். இதை நான் யாருக்கிட்டையும் வந்து நான் திணிக்கிற மாட்டேன், திணிக்கவும் கூடாது. அதற்கென்று ஒரு வயது, அதற்கென்று ஒரு அனுபவம், அதற்கென்று ஒரு நாடல் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டால் தான் ஒரு மனிதன் இயற்கை இறைவனையே நாட முடியும். அது ஒரு உள் தூண்டுதல் எதுட்டு வரக்கூடியது, அது வந்துட்டு வெளியிலேருந்து யாரும் பண்ணக்கூடாது. ஸோ ஆன்மீகன்றது ஸ்கூலில் அப்சல்யூட்லி ரூல்ட் அவுட். 6 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு பணம் யாரால ஆனால், அப்துல் கலாம் வாழ்ந்த பிரசிடென்ட்டாக இருந்த சயின்டிஸ்டாக பாடுபட்ட ஒரு நாட்டில் தான் அவர் பணமானான். ஏன் மார்க் எடுக்கலையா அவள், 1183 மார்க் எடுத்த 1200 பேர், இடம் இல்லை அவள் தான் அப்படின்ட்டான். அப்போ எங்கேருந்து அவள் கனவு காணுவா? அப்போ அப்துல் கலாம் பேசின அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ன ஆச்சு? ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு வராரு, ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட் வராரு, ஒரு காலேஜில் வந்து பேசுகிறாரு, அர்த்தம் உண்டு. நாங்கள் இப்படி டிசைன் பண்ணேன், இதெல்லாம் ஒரு அடிப்படையாச்சு, தேவை என்னன்றதை அனுமானிக்கிறது இப்படி தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மாணவர்களுக்கு பயனளிக்கும். இது யார் இது? இந்த பரதேசி சத்திரியர், அப்புறம் நான் காலில் பிறந்தவனால சூத்திரர், அதுக்குன்னா ரொம்ப கீழே பிறந்தவன் வந்துட்டு பஞ்சமர், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒருத்தனாவது உருப்பட்டான அந்த சமூகத்தில். இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்க கொண்டு வந்து கொடுத்த எஜுகேஷன், அதை பர்சியூ பண்ணதுனால இவ்வளோ பேர் மேலே வந்துருவோம். இதுலேருந்து தெரியலையா நம்மளுடைய பௌசங்க வேவாதுன்ட்டு இப்போ நான் கேட்குற கேள்வியெல்லாம் கோர்ட்டவங்க கேட்டேன். எதுக்காக அனுமதிச்சு அதை சொல்கிற, நீ பாடம் கற்றுத்தர, என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்கிற, இதில் மார்க் வாங்கினா தான் தேர்வாங்கன்னு தெரியும், இதில் மார்க் வாங்கினா தான் முன்னேறுவாங்கன்னு தெரியும், இதை பற்றி நல்ல பட்சங்கள்னாலும் சிறந்த மாடல் தெரியும், எதுக்காக இவனை கொண்டாந்த நீ அதை சொல்லு. செபியினுடைய தலைவரை மாதவி பூரி புதிச்சிருக்கிறாங்க. அவங்க வருவாய் வேறு, அவங்க சம்பாதிச்சது வேறு, 20 கோடி வருவாய் டேட்டாவோடு போட்டுருவான். அவங்கள முன்னுதாரணமாக எடுத்துக்கலாமா? 100 கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க, ஃபோர்ஜரிலாம் பண்ணி எடுத்துக்கலாமா? அதான் நீ வச்சுக்கலாமா சொல்லுங்கள். ஸோ இது எங்கே போய் முடியுதுண்ணா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மகாவிஷ்ணு தெரியுமா சார்? கேள்விப்பட்டிருக்கீங்க, வீட்டுக்கு படம் இருக்கும். அந்த மகாவிஷ்ணு இல்லை சார், சொற்பொழிவு ஆற்றிய மகாவிஷ்ணு. பக்கத்தில் நியர்பையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அசோக் நகரில் மேல்நிலைப்பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்து என்ன அதில் இதுவன்னு பார்க்கணுன்னா, கல்வி நிலையங்களில் இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேட் ஸ்பீக்கரை கூட்டு வந்து பேசுகிறது அப்படின்றது இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதற்கு முன்னாடி ஒரு கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பேசியிருந்தாங்க. அவர் எதற்காக அந்த அவரை கூப்பிட்டு வந்து பேசினாங்க அப்படின்றது தெரில. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகளிர் கல்லூரி தான். இப்போ இதுவும் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு மேல்நிலை பள்ளியாக இருக்குது. அதில் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது யாருக்காக எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதை எப்படி பள்ளிக்கல்வித்துறை ஒத்துக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு தாண்டி இதில் ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி இது போகுது. இதை தட்டி கேட்குறாரு ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஆசிரியர். எதை நோக்கிய பயணமாக இது இருக்குது? இதில் அரசியல் ஒரு பக்கம் இருக்குது, அதை நான் மறுக்கலை. இதில் திமுக பாஜகன்னு சொல்லி எல்லோரும் இப்போ உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பள்ளிகளுக்குள்ளார நுழையிறத எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி தடுக்கணுமா இல்லை இது வேணுமா? இல்லை இல்லை, இதெல்லாம் இருக்கக்கூடாது. பாயிண்ட் பிளாக் நான் சொல்லிட்டேன், இருக்கக்கூடாது. நான் ஆன்மீகவாதி தான், ஓகே, நான் இறைவனை தொடுபவன் தான், இறைவனுடைய ஆங்கை தான் என்னை தூண்டணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான். அது வேறு வேறு, இது வந்துட்டு நானே தேர்ந்தெடுத்துக்கிட்ட எனக்கான வழி, ஓகே, அவ்வளோதான். இதை நான் யாருக்கிட்டையும் வந்து நான் திணிக்கிற மாட்டேன், திணிக்கவும் கூடாது. அதற்கென்று ஒரு வயது, அதற்கென்று ஒரு அனுபவம், அதற்கென்று ஒரு நாடல் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டால் தான் ஒரு மனிதன் இயற்கை இறைவனையே நாட முடியும். அது ஒரு உள் தூண்டுதல் எதுட்டு வரக்கூடியது, அது வந்துட்டு வெளியிலேருந்து யாரும் பண்ணக்கூடாது. ஸோ ஆன்மீகன்றது ஸ்கூலில் அப்சல்யூட்லி ரூல்ட் அவுட், ஓகே, அது கிடையாது. ஸ்கூல் அப்படின்றது என்னது? அது நாம் கற்பதற்கான இடம், அவ்வளோதான். அங்கே கற்பிக்கப்படுவது எது? உலக அளவில் ஒன்று தான், அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டவை, வாழ்க்கை, மற்ற விடயங்கள், அவ்வளோதான். ஸோ அங்கே இதை தாண்டி வேறு எதுவுமே இடம் கிடையாது. ஆசிரியராக இருப்பவர் ஒரு பள்ளி திட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறோம், பாடத்திட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த பாடத்திட்டத்தின் கீழ் அவர் என்ன சொல்லி தருவாரோ அதை நம்ம கேட்டுக்கலாம், அதையும் தாண்டி பேசலாம். ஆனால் அந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். போகலாம், போயிட்டு பார்க்குறது பேசுறது அத்தோடு தான் இருக்கணும். இதை தாண்டி ஒரு கல்விக்கூடத்தில் வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்றவங்களுக்குலாம் சமூகத்திலே இடம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன், ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தனை மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்றது என்னது? மோட்டிவேட் ஸ்பீக்கர்ஸே இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. மோட்டிவேஷன்றதே தப்பு. எப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணால் அந்த 100 பேர் பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியுமா? ஆனால் 100 பேருக்குள்ள 200 பேர் கூட வந்து இங்கே உட்காருவான். அப்போது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரைவ் தான் அவன் யாராகணும் அப்படின்றத தீர்மானிக்குது.
அது ஒரு மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர். இப்போ அந்த இவர் இருக்கிறாரு, நம்ம அப்துல் கலாம் இருக்கிறாரு, அப்புறம் ஏராளமான சயின்டிஸ்ட்டுங்களாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் எந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்துட்டு உருவாக்கினா கிடையாது. அவங்களுக்கு உடனிருந்து ஏற்பட்ட ஒரு ஆர்வம், அவங்கள அந்த மாதிரி இந்த ஈடுபட்ட துறையில் வந்துட்டு அவங்கள அந்த மாதிரி ஒரு கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் வந்துட்டு தாங்க செய்கிறது, அதையும் தாண்டி அவங்க வந்து நிற்கிறாங்க, பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க, தங்களையும் தாண்டி இந்த நாட்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. இல்லை அதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? இல்லை அதை ஒன்றும் சொல்ல வேணாம், ஏற்கனவே இருக்குது. இவர் என்ன சொல்கிறது? இல்லை நான் கேட்குறது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அப்துல் கலாம் இந்த மாதிரி நபர்கள்லாம் பெரிய ஆட்களை எல்லாம் உருவாகிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தர் தேவையில்லையா? இல்லை யாரும் தேவையில்லை, அவங்க இருந்து அவங்க சொல்லிட்டு போட்டோம், இல்லாட்டி அவங்க எழுதின புத்தகத்தை படித்து தெரிஞ்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். போகிற இடம்லாம் சொன்னார், கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்துல் கலாம் சொன்னார். நிறைவேறிச்சா? ஒரு மாணவன்ற மாணவி இது ஒரு மருத்துவ வச்சு ஆகணுன்ற ஒரு கனவியை தானே அனிதா கிட்ட இருந்த கனவு அதுதான் அது. இருந்துட்டு தான் அன்றைக்கி அனிதான்ற ஒரு டாக்டர் அங்கே இருந்திருப்பார்ல பெரம்பலூரில், அவனுக்குனே அது பணம், 6 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு பணம். யாரால் ஆனால்? அப்துல் கலாம் வாழ்ந்த பிரசிடெண்ட்டாக இருந்த சயின்டிஸ்ட்டாக பாடுபட்ட ஒரு நாட்டில் தான் அவள் பணமானான். ஏன் மார்க் எடுக்கலையா? அவள் 1183 மார்க் எடுத்த 1200 பேர் இடம் இல்லை அவள் தான் அப்படின்ட்டான். அப்போ எங்கேருந்து அவள் கனவு காணுவா? அப்போ அப்துல் கலாம் பேசின அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ன ஆச்சு? அப்துல் கலாம் இருந்திருந்தால் என்ன பண்ணுவார்? அவர் தொங்கியிருப்பாரா? அர்த்தம் இல்லைன்ற நான், அவ்வளோதான். அவர் சொன்னது என்ன? உனக்குள்ள கனவு, நீ ஒரு கனவை காணும் அப்படின்னம்னா அந்த கனவு உன்னை தூங்க விடக்கூடாது கனவுன்னாரு. பெரிய வார்த்தை அது. என்னது உள்ளூர் அவனுக்குள்ளே எடக்கூடிய அந்த எழுச்சி, அந்த தூண்டுதல், அதைத்தான் அவர் சொன்னார். அந்த தூண்டுதலுக்கு பின்னாடி செல்லு, பெரிய தடைகள்லாம் ஏற்படும், உடச்சிக்கிட்டு போ அப்படின்னாரு. எதை வச்சு சொல்கிறது? நம்ம அனிதாவை உடச்சிட்டு எதை உடச்சிட்டு போனோம்? அனிதா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனான். இன்றைக்கி இருக்கிற ஒரு அமைச்சர் சிவசங்கர் அவளுக்கு துணை நின்னா போனான், என்ன சாதிக்க முடிஞ்சிச்சு? அதுக்கப்புறம் தொடர்ந்து கொலை நடந்திருக்குது, மாற்ற முடிஞ்சுது முடியல. இவ்வளோதான் அந்த நாட்டில். இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இவங்களாம் வந்துட்டு என்னத்தை புடுங்க போகிறாங்க இவங்கெல்லாம்? இந்த மண்ணில் எது குவாலிஃபிகேஷன் வச்சதோ அதை இல்லைன்னு ஒரு அமைச்சரவை வந்துட்டு சொல்கிற மாற்றி அமைக்கிறாங்க. இது வரைக்கும் +2 படித்தவனெல்லாம் டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், எடுக்கிற மார்க்கை பொறுத்து, வீட்டில் இருக்கிற பணத்தை பொறுத்து அப்படின்னு. அடுத்த ஒருத்த வரான், இந்த தேர்வு எழுதுனா தான் நீ சரின்றான். அப்படி என்னடா பண்ணும் அப்படின்னா, பணம் இருந்தால் படிக்கலாம், இல்லாட்டி ஒத்திக்கிட்டு போன்றான். இங்கே என்னத்த உனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இங்கே இடம் இருக்குது? நீ என்ன பாவ புண்ணியத்தெல்லாம் வந்துட்டு என்னத்த இங்கே பேச போகிறேன்? ஒரு நல்லா படித்த மாணவன், அவனை விட சாதாரண படிப்பு படித்த மாணவன் MBBS சேர்ந்துட்டா ஏன்னா அவங்க அப்பாரால் பணம் கொடுக்க முடியும், அவனை விட பெரிய ஆள் இவன், அவங்க அப்பாரால் பணம் கொடுக்க முடியாது, தூக்கலை தூங்கிட்டான், மேட்ரு முடிஞ்சு போச்சு, மார்க் என்ன மயிராக பிடுங்குச்சு, ஒன்றும் கிடையாது. இது இந்த நாட்டு நடக்குதுல பேப்பரில் படிக்கிறோம்ல, அப்புறம் நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்கெலாம் இடம் இருக்குது. இது பள்ளிக்கல்வித்துறை எப்படி அனுமதிக்கிறாங்க? ஆனால் அந்த முட்டா பேர்களை தூக்கி வேலையை விட்டு தூக்கணும் அதான். இப்போ அவங்கள பணியிட மாற்றம் பண்ணியிருக்க இடத்துல யார் கூப்பிட்டு வரணும் அப்படின்னா, இதோ இவர் இருக்காரு இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அவரை கூட்டுவா, அவனுடைய டைரக்டர், அவனுடைய ஒரு சயின்டிஸ்ட், அவரை கூட்டுவா, அவரை உரையாற்ற சொல்லு, இந்த மாதிரி நம்மளோட இது ஒன்று இருக்குது, இப்படி ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது, உங்களில் ஒருத்தர் கூட எங்களுடைய இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனவர்கள்லாம் கேட்பாங்க, ஆ இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அவ்வளோ பெரிய தூக்கி லாரியில் ஒரு பஸ்ஸில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்திரா காந்தி சென்டரில் போயிட்டு எப்படி நாங்கள் பண்ணுறோன்றத பாரு. அணு சார், அணுன்னா எங்களால் ஒரு அனுமானிக்க முடியல, எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்க சார். அவ்வளோதானே ஒடு பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் அவங்ககிட்ட வளர்க்குறாருன்னா அதுதான் மோட்டிவேஷன். பிகாஸ் இஸ் இந்த ஃபீல்டு, அவன் சொல்கிறான் என்ன நடக்குது அப்படின்றத, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அனுபவம் பெற்றவன், அனுபவத்துக்கு வரக்கூடிய பிள்ளைங்களை பற்றி பேசுகிறான், அது மோட்டிவேஷன். இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறான். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு வராரு, ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட் வராரு, ஒரு காலேஜில் வந்து பேசுகிறாரு, அர்த்தம் உண்டு. நாங்கள் இப்படி டிசைன் பண்ணேன், இதெல்லாம் ஒரு அடிப்படையாச்சு, தேவை என்னன்றதை அனுமானிக்கிறது இப்படி தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மாணவர்களுக்கு பயனளிக்கும். இது யார் இது? இந்த பரதேசி என்ன அது அந்த நிகழ்ச்சி இது சார்? அதெல்லாம் ஒருத்தர் வேறு செய்வன், அவனுடைய பேர் மகா என்ன மகா? அவன் மகாவிஷ்ணு, பரம்பொருள் மகாவிஷ்ணு. இல்லை அது வேற, இப்போ வச்சுட்டு இருக்கிற பேர், அதுக்கு முன்னாடி வந்தார் தான் மதுரை மகா. ஆ மதுரை மகா, அசத்தபவதியார். அசத்தபவதியார் மதுரை மகான்றவருக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் நைட்டு கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்து சொய்யன்னு உடனே அப்படியே போதி இவருக்குள்ள வந்து ஞானம் போதிச்சாமா அவர்கிட்ட. யார் இவனெல்லாம்? இல்லை எங்கேருந்து இந்த மாதிரி வராங்க? எங்கேருந்து கார் வந்துச்சு அதை சொல்லு. ஒருத்தர் ஆன்மீகத்துக்கு போனோம்னா இருக்கிற ட்ரெஸ் இருக்காது, கோவணத்தோடு அலைய வேண்டியது இருக்கும் அப்படின்றது. நம்ம வந்துட்டு பட்டினத்தாரில் ஆரம்பித்து திருமுருகர் வரைக்கும் பழனியில் நிற்கிறாரு, அவர் வரைக்கும் இப்படி நிற்கிறாரு, கோவணம் மட்டும்தான் மிஞ்சி கிடக்குது. அவரே நம்மளே ராஜ அலங்காரத்தில் சாயந்தரமாக போய் தரிசிக்க வேண்டியது, அது ஐயரை நம்பி அவரே அலங்காரம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியாப்பட்ட நிலையில் இவர் திடீர்னு காரில் வர்றாரு, பெரிய காரணம் இன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு காட்டுறாங்க. இதுதான் அவருடைய இந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரமம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்குது, ஒரு சிமெண்ட் எடுக்கிற ஷெட்டுமா இருக்குது. வெள்ள நிற்கிற கார் என்னடான்னு பார்த்தா ஆடி காரு. எங்கடா இருக்கார் ஆளு? ஒரு அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்காருன்றாங்க. அட்டன் பண்ணுன்னா 10,000 ரூபா சார். ஆ அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணுன்னா டொனேஷன் 10,000 ரூபா. டொனேஷன் 10,000. ஐயோ ஒரு தான் அப்புறம் அந்த
கோயம்புத்தூர் ஆளுக்கு அப்புறம் இவர் தான் அதிக வசூலிஸ்ட்னு நினைக்கிறான்ல, இப்போ இவங்களெல்லாம் சரி அந்தாலும் கோயம்புத்தூர் ஆளை விட்டு எடுத்து வந்து ஒரு நாள் நைட்டு ஐயா ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணுங்கள், மக்களை எல்லாம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு மெட்ராஸில் இருக்கக்கூடிய 10 கார்பரேஷன் ஸ்கூல் பள்ளி மாணவிகள் மாணவிகள்லாம் இந்தாண்ட மாணவர்களாக இருந்தாண்ட நடுவில் வந்துட்டு சும்மா அவர் டான்ஸ் ஆடுறாருன்னு வச்சு டங்கு புக்கு டக்கு ஆடுறாருல, ஒரு நாள் சிவராத்திரியில் ஆடுற மாதிரி அவர் ஆட விட்டா என்ன ஆகிடும் மக்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன், செய்ய வேண்டியதானையா? ஆ, ஆன்மீகம் தானையா? வந்து அவர் டான்ஸ் ஆடுறது என்ன, அதெல்லாம் ஜோக்காகாதா போ, அது மாதிரி தான் இதெல்லாம் முற்பிறவி இதெல்லாம் பற்றி சொல்கிறான். ஆமாம், முற்பிறவி முற்பாவம் புண்ணியம். ஆமாம், ஏன் ஒருத்தன் மாற்றுத்திறனாளி, ஏன் ஒருத்தன் கோட்டி சொரணாக இருக்கிறான்னா முற்பிறவில் அவன் செஞ்ச புண்ணியம் அப்படின்றான். அப்போ ஒருத்தன் கோட்டி சொரணன் ஆகிட்டான் இல்லையா? நல்லா இவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சாதிபதினு வச்சு, இவரை விட்டுருங்க, இல்லை வெளியில் ஒரு ஆள் போடுவோம், இவர் லட்சாதிபதினு வச்சு அப்போ இவர் முற்போ இதில் வந்து புண்ணியம் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அப்போ ஏன் வந்துட்டு சன் டிவிக்கு வச்சுற பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாருன்னு தெரில, நம்மளுக்கு தெரில சன் டிவிக்காரன் எவ்வளோ கொடுத்தான்னு தெரில. அப்போல்லாம் அவர் பாவம் பண்ணுவாராக இருந்தார், அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் நைட் வந்துட்டு அப்படியே அந்த ஒளியை பாய்ச்சிருப்பார்னு நினைக்கிறேன் இறைவன். ஓகே, அப்படி வந்து பார்த்துருக்கேன். இவன் மாறிட்டான் உடனே. இந்த நாட்டில் கோட்டி சொரணெல்லாம் யார்? இந்த நாட்டில் ஒரு கோட்டி சொரணம் 99 பேர் ஃப்ராடு. இவங்க நல்லது பண்ணி அப்போ ஃப்ராடாக இருக்கிறாங்க, இல்லை இவங்களாம் அடுத்த பிறகு பிச்சை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்துட்டு மக்கள் எல்லாம் பேசாமல் விட்டா அப்படின்னோம்னா இது மோட்டிவேட் பண்ணுமா டிமோட்டிவேட் பண்ணுமா மக்களை கேட்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவம் என்ன விதமான மருத்துவம்? காலு போனவனுக்கு நடக்க சொல்லித்தர விஞ்ஞான அறிவியல் இங்கே இருக்குது இல்லையா? அறிவியல் மருத்துவம் இருக்குது. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே, இவன் வாயிலேருந்து பிறந்தவன், தலையிலேருந்து பிறந்தவன், நெஞ்சிலேருந்து பிறந்தவன், வயிற்றுலேருந்து பிறந்தவன், குஞ்சிலேருந்து பிறந்தவன், கொட்டையிலேருந்து பிறந்தவன், தலையிலேருந்து பிறந்தவன், காலிலேருந்து பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டு இனராசி, ஒரு ஒரு வந்து பிராமணர், இவர் வைசியர், இவர் வந்துட்டு அப்புறம் இவர் வந்துட்டு ராஜாலாம் என்ன அது சூத்திரர் இல்லை, ராஜாக்கள்லாம் எது சத்திரியர், அப்புறம் நான் காலில் பிறந்தவன்னு சூத்திரர், அதுக்குன்னா ரொம்ப கீழே பிறந்தவன் வந்துட்டு பஞ்சமர், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒருத்தனாவது உருப்பட்டான் அந்த சமூகத்தில். இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்க கொண்டு வந்து கொடுத்த எஜுகேஷன் அதை பர்சியூ பண்ணதுனால இவ்வளோ பேர் மேலே வந்துருக்கோம். இதுலேருந்து தெரியலையா நம்மளுடைய பௌசங்க வேவாதுன்ட்டு உலகம் ஃபுல்லாக எந்த பாதையில் போயிட்டுருக்கோம் அந்த பார்வை தான் ஏதாவது ஒரு இடத்துல போகிறோன்னா அந்த கல்வி பாதையில் தான் போகிறோம் இல்லையா? அது தானே போகிறோம் நம்ம. இதில் எதுக்கு இன்னொருத்தனுடைய வேலைங்க? அப்போ யார் இவனை தான் நீங்கள் நிறுத்தினானோ அவனை அனைத்து பேரையும் வேலையை விட்டு தூக்கணும். அவங்களெல்லாம் இடமாற்றம் நடந்திருக்கு, அது ஏமாற்று வேலை இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசு இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த இதுக்கு காரணம் அரசுன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், பின்னா டைரக்டர் இது மாதிரி போன்ற ஆட்கள் தான், அவர் மேலே இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை வந்து ஒரு பணியிடமாற்றம் அப்படின்றது ஏற்றுக்கணும். ஏமாத்துறது போலீஸ்காரங்களை செய்யலை, அதே மாதிரி இவங்களும் செய்கிறாங்க. இங்கே வேணாம்மா கொஞ்சம் நாள் திருவள்ளூர் வரைக்கும் போயிட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல போடுறேன்னு அர்த்தம் இது. இப்போ இந்த ரவுடிகள் எல்லாம் என்ன பண்ணுறது, வழக்கை பதிவு பண்ணி ஆதாரத்தை இது பண்ணிவிட்டு கோர்ட்டை நிறுத்துறதுக்கு போல மூன்றாசில் தூக்கி போட்டு ஒரு வருஷம் 6 மாதம் ஓய்வு எடுத்துகிற உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் வேலை பார்க்குறேன்ல, அதே மாதிரி வேலை தான் இந்த ட்ரான்ஸ்ஃபரும். மறுபடியும் இவங்க அதே இடத்துல தான் நிற்க போகிறாங்க. ஸோ அரசு நம்மளை ஏமாத்த பார்க்குது. நீங்கள் என்ன செய்யணும்? டிஸ்மிஸ் எடுத்தோம், கோ டு கோர்ட். இப்போ நான் கேட்குற கேள்வியெல்லாம் கோர்ட் அவங்க கேட்டோம், எதுக்காக அனுமதிச்சு அதை சொல்லு, நீ பாடம் கற்றுத்தரேன், என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்கிறேன், இதில் மார்க் வாங்கினா தான் தேர்வாங்கன்னு தெரியும், இதில் மார்க் வாங்கினா தான் முன்னேறுவாங்கன்னு தெரியும், இதை பற்றி நல்லா படித்தாங்க தான் சிறந்த மாடல் தெரியும், எதுக்காக இவனை கொண்டாந்த நீ அதை சொல்லு அப்படின்னு கோர்ட்டு கேள்வி கேட்டுச்சுன்னா அப்போ வந்துட்டு அந்த தமிழ் அரசியாக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க பதில் சொல்லட்டும், நீ ஏன் அந்த இடத்த தடுக்கிற? டிஸ்மிஸ் பண்ணு, லெட் தம் கோ டு த கோர்ட், யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு த கோர்ட், லெட் தம் கோ டு த கோர்ட். அதை பண்ணனா நீ உண்மையான கவர்மெண்ட்டு, இல்லாட்டி நீயே ஒத்தனை கொடுக்குறேன்னு அர்த்தம், அவ்வளோதான். அந்த மாற்றுத்திறனாளி என்ன கேட்டார், இதெல்லாம் வந்துட்டு முற்பிறவி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ பணக்காரன்னா இருக்கிறவன் பதவியில் இருக்கிறவன் என்ன ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்த ஒரு கேள்வியை பதில் சொல்லுங்கள். முன்னுதாரணமாக எடுத்து இன்றைக்கி இருக்கிற பணக்காரன் எல்லாருமே யார்? இவங்களாம் முற்பிறவியில் உள்ளபடியே நல்லது செஞ்சு தான் அந்த மண்ண நிலையில் இருக்கிறானா? அப்போது இந்த நாட்டில் சாமியாரை அலைஞ்சாங்களா எல்லோரும் கோவணம் கட்டிக்கிட்டு, அவங்களாம் முற்பிறவியில் கெடுதல் பண்ணவங்களா? இதையும் கேட்கணும்ல சேர்த்து. இப்போ முருகர் அப்போ ஏகப்பட்ட கெடுதல் பண்ணிடணுவேன் கோவணத்தோடய நிற்கிறாரு, ஏகப்பட்ட கெடுதலையும் பண்ணி மோசமான ஒரு நபராக இருக்கிற ஒருத்தோட்டு தானே அவர் ரமண மகரிஷி அப்படி இருந்தார். அரவிந்தர் மாத்திரத்துக்கு வேட்டி இல்லாத தானே வந்து இறங்கினார், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார், அவரும் ஒரு காலத்தில் பெரிய கிரிமினல் தானே அப்படி தானே கேட்கணும். எழுதாலையா இந்த கேள்வியே? ஆனால் இவங்க எல்லாமே நல்லவங்களாக இருக்காங்களா எப்படி? அப்போ இவங்கள தான் பெரிய ஆட்கள் வழிகாட்டிகள்னு சொல்கிறாங்க, அப்போ இதெல்லாம் தப்பா? அப்போ இந்த கோட்டீஸ்வரன் மட்டும்தான் சரியான ஆட்களா அப்படின்னா சொல்லுங்கள். டாடா பிர்லா அதானி அம்பானி இவங்களுடைய வர பரிசு அந்த 4 படத்தெல்லாம் வச்சு அப்புறம் அவங்களுக்கு போடுங்க பூஜை, ஏன்னா அவங்கள கோட்டீஸ்வரர் அவங்கள தானே கும்பிடணும், உன்னுடைய மோட்டிவேஷனுடைய அர்த்தம் அவங்க தானே, வச்சுக்கலாமா? என்னையா ஜோக்குது? ஒரு மனிதனுக்கு ஆன்ம தேடல் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் வரும்.
அது என்றைக்கு விதைக்கப்பட்டதோ எப்பொழுது விதைக்கப்படுது அன்றைக்கு அவன் போக போகிறான். அதுக்கு அவன் போயிட்டு விவேகானந்தர் இல்லத்துக்கு போனாலும் சரி, இல்லை ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே வேணாலும் அவனுக்கு போட்டோம், இல்லை வடலூருக்கு போனாலும் சரி, அது வேறு விஷயம். தனிமனிதனுடைய நாடல் அதுக்கு அரசமைப்பு இடம் இருக்குது. மற்றபடி ஒரு ஸ்கூல் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கூலுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்குது? கான்ஸ்டியூஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா 52வது பக்கத்தில் நம்மளுடைய சட்டப்பிரிவு 51A இது வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டுனா அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஏபிசி அப்படின்னு கே வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான ஒரு இடம் இதுதான் கற்பிப்பாங்க எல்லாருமே. அது என்ன அப்படின்னோம்னா, நம்ம பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஒரு அறிவியல் உணர்வு, ஹியூமனிசம் மனிதாபிமானம், மற்றும் த ஸ்பிரிட் ஆஃப் என்குயரி அண்ட் ரிஃபார்ம், எதையும் விசாரித்து அறியணுன்ற ஒரு எண்ணத்தையும் மாறுதலையும் தேடுவதற்கான எண்ணத்தையும் விதைக்க வேண்டும். இதுதான் பள்ளிக்கூடத்தினுடைய வேலை, இது அடிப்படை டியூட்டி. இது யாருக்கு இருக்குது? ஆசிரியர்களுக்கு இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது, அந்த அரசுக்கு இருக்குது, இந்திய அரசமைப்பினுடைய வேர் ஆக்ட். இதுலேருந்து நான் படித்து சொல்கிறேன். அப்போ இதில் நீங்கள் செய்யணும். இதை விட்டுட்டு ஒரு ஆன்மீக பேச்சாலையும் எடுத்ததை நிறுத்தினா அப்படின்னோம்னா, அவன் செய்யக்கூடியதை அந்த மாணவிகள் கடைபிடிச்சாங்க, மாணவர்கள் கடைபிடிச்சாங்கன்னா என்ன ஆவாங்க, எந்தெந்த பணக்காரன் என்னென்ன வழியை தேர்ந்தெடுத்தா அப்படின்னோம்னா, மிகப்பெரிய அளவுக்கு பணக்காரன் எல்லாம் இந்த உலகத்தில் சொல்ல வரேன், அவன் எல்லாம் ஃபோரிச்சிருக்கு. இன்றைக்கி செபியினுடைய தலைவரை மாதவி பூரி புதிச்சிருக்கிறாங்க. அவங்க வருவாய் வேறு, அவங்க சம்பாதிச்சது வேறு. 20 கோடி வருவாய் டேட்டாவோடு போட்டுருக்கிறோம். அவங்கள முன்னுதாரணமாக எடுத்துக்கலாமா? 100 கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க ஃபோர்ஜரிலாம் பண்ணி, எடுத்துக்கலாமா? அதானே வச்சுக்கலாமா சொல்லுங்கள். ஸோ இது எங்கே போய் முடியுதுன்னா, உதாரணங்கள் எல்லாம் தப்பு. அப்போ விவேகானந்தரெல்லாம் நீங்கள் எங்கே வைப்பீங்கன்னு கேட்குறேன். இப்போ நான் வந்துட்டு விவேகானந்தர் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படித்தேன், விவேகானந்தா கல்லூரியில் படித்தவன் பியூசி. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் யாரும் வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் எவனும் வந்ததில்லை. காத்தால ப்ரேயர் சொல்லுவாங்க, சரணா போகுது சரணா புனகுத்துல ஆரம்பிச்சு ஓம் நமச்சு வாயா அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் வச்சாங்கன்னு வச்சுங்க. அதை முடிச்சிட்ட உடனே நேராக சயின்ஸுக்கு தானே வரும். மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் வருவார், தமிழ் டீச்சர் வருவாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் வருவார், இவங்களாக தானே வருவாங்க, இவங்க தானே டீச் பண்ணுவாங்க. எந்த பிரீச்சருமே வந்தது இல்லையா? இல்லை, இது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் அப்படி தானே சார்? இப்போ ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலாக இருந்தால் அங்கே வேற ஒரு நடைமுறை இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு இடம் இல்லை, அவ்வளோதான். இடமே கிடையாது. நீ ஒரு மதத்தை வச்சு நீ ஒரு ஸ்கூலை நடத்தலாம், பட் நீங்கள் இங்கே மதவாதத்தை புகுத்தக்கூடாது. யூ ஹவ் டோன்ட் ஹவ் ரைட், கான்ஸ்டியூஷன் படி சொல்கிறேன், முடியவே முடியாது. அப்போ அந்த ஸ்கூல்னா இட் இஸ் சுப்பியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செக்குலர் கேரக்டர், மதச்சார்பற்ற தன்மை தான் அது இருக்கணும். உனக்கு மத சுதந்திரம் உண்டு, ஆனால் அதை வந்துட்டு 4 பேருக்கு வந்துட்டு ப்ரீச் பண்ணுறதுக்கு உனக்கு வெளியில் தான் உரிமை முடிய வேண்டிய ஸ்கூலில் கிடையாது. ஸ்கூல் அப்படின்றது வித்தின் த சிலபஸ் கொண்டு தான் அது இயங்கணும், அதுக்காக மட்டும்தான் இயக்கணும், அதை தாண்டி எதுவும் கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸில் கேள்வி கேட்க முடியுமா? முடியாது இல்லை. அப்போ சில விஷயங்களை தான் நீங்கள் கற்பிக்கணும், இதை தாண்டி எதுவும் கிடையாது, அந்த இடத்துல தான் நீங்கள் நிற்கணும். அரசு இன்னும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது? ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அரசெல்லாம் எந்த விதத்திலையும் பயனளிக்காதுங்க. ஓகே, இவங்க சொல்லுவாங்க பகுத்தறிவாதி புடலங்காவாதிலாம் இவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, இவங்கள கட்டாயம் இந்த பையன் வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு காரணம் ஒரு பெரிய ஆள் இருப்பான், அவனெல்லாம் தூக்கணும், உடனடியாக வேலையை விட்டு தூக்கு. பின்னணியில் யாரோ ஒரு பெரிய, ஆமாம், உடனடி ஆளோ இயக்கமோ எதோ இருக்கலாம், ஓகே தூக்கு. அவன் கேஸ் போட்டோம், அப்போ நீதிமன்றம் அந்த கேள்வியில் கேட்குறேன், நீ எதையும் கேட்கக்கூடாது, நீ எந்த என்கொயரியும் பண்ணக்கூடாது, நீ தூக்கி அவனை வெளில ஏறி அவ்வளோதான். நீ பண்ண உனக்கு கீழே அது நடந்திருக்குது, நீ இதை பண்ணிக்கணும். போய் கோர்ட்டில் போயிட்டு நிரூபி, நான் எதையும் பண்ண மாட்டேன், உங்கள்கிட்ட நான் கேள்வி எழுந்த தூக்கி ஏறி அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ அவர் மேலே நிறைய வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு, ஆனால் இப்போ அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து, ஆனால் இப்போ தான் அது வெளியில் வருது. நடந்தது சென்னை சைதாப்பட்ட ஸ்கூலில். ஆமாம், இது வெளியானது நேற்று. ஆமாம், இந்த ஸ்கூலில் அவர் ஏற்கனவே நிறைய ஸ்கூலில் பண்ணியிருப்பார் போல். இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி மட்டும் ஒரு வழிகாட்டியிருக்கிறார், கேள்வி கேட்ட உடனே அவர் வந்துட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எங்கே இருக்குது அப்படி இப்படிலாம் கேட்டிருக்கிறாரு. நம்ம அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கோம். ஆமாம், ஏன்னா பதிலும் நம்ம சொல்லணும், அதாவது சொல்லியிருக்கிறோம். நீ சொல்கிறதன்படி கேட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, முற்பரவி தான் சொன்னால் யாரும் படிக்க போகிறதில்ல. இதானே சொல்லி ஏமாற்றி வச்சுருந்தீங்க இவ்வளோ நாளாக, எதுக்கு கல்வி அப்போ இல்லையா? அதான் இங்கே தேவை. ஸோ இந்த விடயத்தை தான் நம்ம பேசணும். ஸோ இன்றைக்கி மகாவிஷ்ணு, நாளைக்கு வேறு ஏதாவது ஒருத்தரும் மகா கிருஷ்ணா வரலாம் இல்லையா, மகா சிவன் வரலாம், யார் வேணாலும் வருவானுங்க புதுசு புதுசாக. ஏகப்பட்ட பெரிய ஏன்னா ஃப்ராடு அடிக்கிறதுக்கு இந்த லேண்டு மாதிரி பெரிய லேண்டு வருதல். இந்த நாட்டினுடைய பிரதமரே எனக்குள்ளே பூந்துருக்கிறது வந்துட்டு என்னுடைய ஒரிஜினலான எனர்ஜி இல்லை, இது வந்துட்டு பியாண்டு சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்கிறார், துணிச்சலாக சொல்கிறார். இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது எது வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பதன் காரணம் என்ன அப்படின்னா, மழுங்கடிக்கணும்,
ஒன்று. ரெண்டாவது விஷயம், அந்த மாணவர்கள் மத்தியில் இதை நீங்கள் இது எந்தெந்த மாணவர்களுக்குள்ளே இது போச்சோ அவங்க யாரும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவலத்தை எதிர்த்து வரமாட்டாங்க. மதத்தை போல மக்களை மழுங்கடிக்கிறதுக்கு கூட ஒரு போதைப் பொருள் எதுவுமே இல்லை. மதம் மக்களுக்கு அபின் அப்படின்னு சொன்னதுனுடைய காரணம் அதுதான். அபின்னா எப்படி ஒரு மயக்கத்தில் இருக்கிறானோ அந்த மாதிரி மதம் அவங்கள மயக்கத்தில் வச்சிடும். கவலையே பட வேணாம். ஆறு வேளை பிரேயர்னா எல்லாம் இறைவன் தான். இவன் செய்ய வேண்டிய வேலை கர்த்தாவியம் கர்மானாங்க. இவங்களாம் ரொம்ப பைபிள் எதாவது பகவத்கீதையை எதிர்ப்பாங்க. அந்த பகவத்கீதையை தான் சொல்லுது, கர்த்தாவியம் கர்மா, செய்ய வேண்டிய வேலையை செய்ய. எப்படி செய்யணும்னு கேட்டான், அதன் மீது பலன் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் செய்யும், பிரதிபலன் பாராத பணி நீ செய்யணும், நிஷ்காம கர்மா. அந்த பணியை நீ எப்படி செய்யணும், உன்னுடைய திறமையை, உன்னுடைய திறமை எவ்வளோ அவ்வளோத்தையும் போட்டு அதை செய்யும், அப்போ தான் அது யோகமாகும்னு இருக்கிற யோகஸ்தா கௌசாலம் கர்மாணி அப்படின்னு சொல்கிறார். இதுதான் கர்மயோகத்தினுடைய சாராம்சம் நான் சொல்கிறது. இதில் அவர் சொன்னார், அந்த இடத்துல தான் எதிரில் ஏவன்றதெல்லாம் பார்க்காத அடி இங்கே தேவை ஆரம். ஒரு பொன்னாட்டிக்கு ஏற்பட்டது இன்னொரு தடவை யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்னா அதுக்காக இந்த கோர்ஸ் நியாயப்படுத்தப்பட்டது. கிருஷ்ணனால் நியாயப்படுத்தப்பட்டது அதுதான் காரணம். இவ்வளோ பேர் சாவலாமான்ட்டு பாதிக்கப்பட்ட பாஞ்சாலியே கேட்டான் கிருஷ்ணனை பார்த்து. உனக்கு இழைக்கப்பட்ட அவலத்தை வந்துட்டு அந்த அரசவையில் கேட்கல சரிதான், வெளியில் இருந்த இவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு தானே இருந்தாங்க, அதனால் அவங்களும் சாவரத்துக்கு தகுதி பெற்றவர்கள் என்னார் கிருஷ்ணர். இதுதான் பார்வை, இறைவனுடைய பார்வை அறத்தை பொறுத்த வரைக்கும். எனவே இதெல்லாம் வச்சுட்டு யாரும் தப்பிச்சிட முடியாது, அதனால் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் இந்த அரசு சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு யாருக்கும் அங்கே வேலை இல்லைன்னு சொல்லணும். அங்கே வணங்கத்தக்கது இந்த தேசக்கொடி, அந்த பாட்டு நீராறு கடல் உடுத்த தமிழ் தாய் வாழ்த்து அதோட சரி. அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளியில் நீ என்னென்னா பண்ணிக்கோ, அவ்வளோதான். மிக்க நன்றி சார், என்னோட நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டர்லோக்கின் சார்பாக மிக்க நன்றி.